அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பண பிரச்சனையினாலையும் கடன் பிரச்சனையினாலையும் விரக்தியோட உச்சத்துல இருக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமியில இப்ப நான் சொல்ல போற சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஒரு சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தீராத துன்பங்களால அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சும் எந்த பலனும் இல்லாம திரும்பியும் பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட மனநிலை பாத்தீங்கன்னா விரக்தியோட உச்சத்துல இருக்கும். இப்படி விரக்தியோட உச்சத்துல இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொடர் தோல்விகள் மற்றும் பிரச்சனைகளை விரட்டி அடிச்சு மனசுல நிம்மதியோட இருக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு வரக்கூடிய பௌர்ணமியில செஞ்சு பாருங்க. நாளைக்கு சாயங்காலம் அருகம்புள்ள மாலையா கட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெற்றிலைகளையும் மாலையா கட்டிக்கோங்க. வெற்றிலை மாலையில வெற்றிலைகள் ஒற்றைப்பட எண்ணிக்கையில வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது 9, 11, 21, 51 எண்ணிக்கையில நீங்க வெற்றிலைகளை எடுத்து மாலையா கட்டிக்கோங்க. நாளைக்கு சாயங்காலம் நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிற வெற்றிலை மாலையையும் அருகம்புல் மாலையையும் உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. இத பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும். ஏன்னா முழு நிலவு நாள்ல பிரபஞ்சத்தோட முழு சக்தியையும் நம்மளால பெற முடியும். இதுக்கப்புறமா உங்க நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு அகல் விளக்க வச்சுக்கோங்க. இந்த அகல் விளக்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிருங்க. இந்த ரெண்டு அகல் விளக்கலையும் இழுப்ப எண்ணெய ஊத்திக்கிட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபம் இவ்வளவு நேரம் தான் எரியணுங்கிற கணக்கு எதுவும் கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் எரிய விடலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. இதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா இடிச்சு தூளாக்கிக்கோங்க. இந்த தூளை உங்க நிலைவாசலோட ரெண்டு பக்கத்திலையும் அதாவது அகல் விளக்குக்கு பக்கத்துல தூவி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இத நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சந்திர பகவானையும் மனசுல நினைச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவா வீட்டுல எப்பயுமே விளக்கை ஏத்தி வச்சுட்டு தூபதீபம் நாம காமிக்கும் போது எந்த தீவினையும் நம்மை நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை யாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலத்துல செய்யறதே கிடையாது. நம்ம வீட்டுல நல்ல வாசம் எப்பயுமே இருக்கணும். அது நம்ம மனச ஒருநிலைப்படுத்தும், நம்ம உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கும். அதே மாதிரி நமக்கு நல்ல எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். அதனால நாளைக்கு மட்டுமாவது உங்க வீட்டுல இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு தூபம் போடுறதுக்கு பாருங்க. சரி, இப்ப நம்ம நிலைவாசல்ல கட்டி வச்ச அந்த ரெண்டு மாலைகளை என்ன பண்ணணும்ங்கிற சந்தேகம் வரும். பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில அந்த மாலைகளை கழட்டி நல்ல தண்ணியில போட்டு ஒரு மணி நேரமோ இல்ல ரெண்டு மணி நேரமோ அப்படியே ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறமா அந்த ரெண்டு மாலைகளையும் தண்ணீர்ல இருந்து எடுத்து அதை ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ இல்ல கால்படாத இடத்துலயோ போட்டுருங்க. இப்போ அந்த மாலைகள் ஊற வச்ச தண்ணீரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீடு ஃபுல்லா அந்த தண்ணிய வச்சு சுத்தம் செய்யுங்க. நீங்க குளிக்கிற தண்ணீர்ல இந்த மாலைகள் ஊற வச்ச தண்ணீரையும் கொஞ்சம் சேர்த்து குளிக்கலாம். இதனால உங்க உடலும் உங்க வீடும் நேர்மறை சக்திகள் ஊடுருவி இறையருள் பெற்று இருக்கும். சகல விதமான தோஷங்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எல்லா பௌர்ணமி நாட்கள்லயுமே நீங்க செய்யலாம். இத்தனை பௌர்ணமி தான் செய்யணுங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது. தொடர்ந்து நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் தடை, இப்படி அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றம் பெறுவீங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமுமே நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்கள் ஃபோனுக்கு உடனடியாக வரும். நன்றி.